கம் கணபதாய நமக. சர்க்கம் 49. ராவணனின் மகிமையை காண்பது. அஞ்சத்தக்க பராக்கிரமம் கொண்ட அனுமான் அவனுடைய உத்திரவால் வியப்படைந்து சினத்தால் சிவந்த கண்களுடன் அரக்கர் மன்னனை பார்த்தார். உயர்ந்த தங்கத்தால் செய்யப்பட்டு நவரத்னங்கள் இழைக்கப்பட்டு பிரகாசிக்கும் மகுடம், வைரங்கள் இணைக்கப்பட்டதும் சிறந்த இரத்தின வகைகளால் ஆனதும் பொன்னால் ஆனதும் மனத்தால் சிருஷ்டிக்கப்பட்டதும் போன்ற விசித்திரமான அணிகலன்கள், உயர்ந்த பட்டாடைகள், செஞ்சந்தன பூச்சு, பல வகையான வாசன திரவியங்களால் விதம் விதமான வடிவில் கோட்டுருவங்கள், பயங்கர தோற்றமுடைய செக்க சிவந்த சுழன்று உருளும் கண்கள், ஒளிவீசும் கூர்மையான கோரைப்பற்கள், தொங்கும் உதடுகள், பல வகையான துஷ்ட பிராணிகள் நிறைந்த மந்திரமலையின் முகடுகளைப் போல் ஒளிரும் 10 தலைகள், வீரமும் மனோதிடமும் கொண்டவன், கரியமை வண்ணத்தான், மார்பில் விளங்கும் மாலையாலும் பூர்ணச்சந்திரனை போல் ஒளிவீசும் முகத்தாலும் கொக்குகளின் கூட்ட வரிசையோடு கூடிய மேகக்கூட்டம் போன்று காட்சி தருபவன், பருத்து திரண்ட 5 தலை நாகங்கள் போன்ற தோல்வளைகள், கேயூரங்கள் பூட்டப்பட்ட உத்தம சந்தனம் பூசப்பட்ட புஜங்கள், ஸ்படிகத்தாலான நவரத்தினங்கள் இழைக்கப்பட்ட உயர்தரமான விரிப்புகள், விரிக்கப்பட்ட மேலான ஆசனத்தில் சௌகரியமாக அமர்ந்திருப்பவன், மிக நன்றாக அலங்காரம் செய்து கொண்டிருந்த அழகிய பெண்களால் சுற்றிலும் அருகில் நின்றவாறு சாமரங்களாலும் விசிறிகளாலும் உபசாரம் செய்து கொண்டிருக்கப்பட்டவன், 4 பெருங்கடலால் சூழப்பட்ட இவ்வுலகம் போல மந்திராலோசனையில் வல்லவர்களும் பலத்தால் கர்வம் கொண்டவர்களுமான துர்தரன், பிரஹஸ்தன், மகாபார்ஸ்வன், நிகும்பன் ஆகிய 4 அமைச்சர்களோடு கூடியவன், தேவர்களால் சூழப்பட்ட இந்திரன் போல மந்திராலோசனை நுட்பங்களை அறிந்த அமைச்சர்களாலும் அவனுக்கு மங்களத்தையே நாடும் சிந்தனை கொண்ட பிறராலும் ஆலோசகர்களாலும் சூழப்பட்டு மிக்க தேஜசுடையவனும் மேறு சிகரத்தில் நீருண்ட மேகம் போல் விளங்குபவனுமான ராட்சச தலைவனை கண்டார். பயங்கரமான ஆற்றல் படைத்த ராட்சச வீரர்களால் துன்புறுத்தப்பட்டவராக இருந்தாலும் பேராச்சரியம் அடைந்த அனுமான் அரக்கர் கோமானை நேராக பார்த்தார். ஒளிவீசும் அரக்க மன்னனை பார்த்த அனுமான் அவனுடைய தேஜஸால் மயங்கி தனக்குள் சிந்தித்தார். ஆஹா, என்ன தோற்றம், என்ன தைரியம், என்ன ஆற்றல், என்ன சோபை! ஆஹா, இந்த ராட்சச மன்னனிடம்தான் எல்லா லட்சணங்களும் எவ்வாறு சீராக பொருந்தியிருக்கின்றன! பலவானாகிய இந்த ராட்சச மன்னன் மட்டும் அதர்ம பற்றில்லாதவனாக இருந்தால் தேவலோகத்தையும் தேவேந்திரனையும் கூட காப்பாற்றக்கூடியவனாக இருப்பான். இவனுடைய கொடுமையான வெறுக்கத்தக்க மக்களால் இகழத்தக்க செயல்களால் எல்லா உலக மக்களும் தேவதானவர்களும் இவனை கண்டு பயந்து நடுங்குகிறார்கள். எல்லையில்லாத பராக்கிரமம் கொண்ட ராட்சசராஜனின் மகிமையை பார்த்ததும் இவன் மட்டும் கோபம் கொண்டால் இந்த உலகத்தையே கடலுக்குள் அமிழ்த்தி விடுவான் என்று புத்திமானான மாருதி பலவிதமாக சிந்தித்தார். ஆதி காவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 49 சர்க்கம் நிறைவடைந்தது. ஜெய் ஆஞ்சநேயா.